டிவிஷன் பெஞ்ச் அளித்து நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதனுடைய நகலையும் கொடுத்தோம். இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இருக்குது, எந்த மரபையும் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்களே, எந்த மரபையும் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லா தீர்ப்பினுடைய நகலையும் கொடுக்கப்பட்டு விட்டது. அது அது சட்டப்பேரவைத் தலைவர் மரபு இருக்கின்றது, அவரை போல் நாங்கள் பேச தயாராக இல்லை. மனசாட்சிப்படி இருக்கின்றோம், சட்டத்தை மதிக்கின்றோம், அவையை மதிக்கின்றோம், என்னுடைய உரிமையை தான் கேட்கிறோம், வேற நாங்க ஒண்ணும் கேட்கல. கடந்த கால நிகழ்வுல ஒட்டி ஒரு பதில் சொல்றாரு. அப்ப நீங்க இன்னொன்னு கேக்குறீங்க, காலங்காலமா துணை தலைவர் தலைவருக்கு பக்கத்துல துணைத் தலைவர் இருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அதாவது அவர் சட்டப்பேரவைத் தலைவர், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அதிகாரம் கூட, நாங்கள் அது மறுக்கல. ஆனா எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு அருகில் தான் அமர வைப்பது. நீங்க எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், பல ஆண்டு காலமாக காலங்காலமாக மரபு எதிர்க்கட்சி தலைவருக்கு பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் அமர வைப்பாங்க, அவர் வேற எங்கேயும் போய் அமர வைக்க முடியாது. ஏன்னா தலைவருக்கு வரவில்லை, எதிர்க்கட்சி தலைவர் வரவிட்டாலோ இல்லை உடல்நலக்குறை ஏற்பட்டாலோ அவருக்கு பதிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதுதான் மரபு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டோம். ஆனா மற்ற உறுப்பினர்கள் எங்கு வேணாலும் அமர வைக்கலாம், அது தனிப்பட்ட அவருடைய அதிகாரம். ஆனால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர் கொடுக்கவே இல்லை, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்று அறிவிக்கவே இல்லை. இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும். இருக்கை எதிர்க்கட்சி தலைவருக்கு அருகில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை வச்சோம். ஆனா அதுக்கெல்லாம் பேசி மொழிகி ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுறார், முழுமையான பதில் கிடைக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் வேடிக்கைக்கு சொல்லுவது, சட்டத்தின் ஆட்சி நடக்குது, அவை சட்ட மரபுபடி தான் நடக்க வேண்டும், சபை மரபுபடி நடக்க வேண்டும், சட்டப்படி நாங்கள் கொடுத்து விட்டோம். ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படி செல்லும்? ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கப்பட்டது செல்லுபடி ஆகும் என்று உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துட்டது, அதையும் கொடுத்துட்டோம். ஆக அவர் நிறைவேற்ற முடியாத காரியத்திற்கு சாக்கு போக்கு சொல்லி இதை நிராகரிக்கிறார். இவ்வளவுதான், அது ஒண்ணுதான். நீங்க பாத்தீங்கன்னா கண் துடைப்புக்காக நடத்துறாங்க. அங்க அவருடைய திமுக கட்சி சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அமைச்சிருக்காரு மாவட்ட செயலர், அது அந்த திமுக மாவட்ட துணைச் செயலாளர் கூட பாருங்க, ஒரே நிமிஷம் கொஞ்சம் தருங்க. இப்படிதான் அவருடைய நடிப்பு இருக்குது. உண்மையா விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டிய எண்ணமே கிடையாது திமுகவுக்கு, அது வெட்ட வெளிச்சம் ஆகி போயிடுது. இன்றைய தினம் கூட திமுக விவசாய அணி இந்த கடையில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், என்ன கேட்டேன், அந்த தீர்மானத்தோடு உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை கர்நாடக அரசு மதித்து தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும், அதில் அதை சேர்த்த மாட்டேன். இன்னைக்கு என்ன அங்க தண்ணி திறந்து விடாத கர்நாடக அரசையும் தண்ணி திறந்து விடுவதற்கு முயற்சி செய்யாத மத்திய அரசையும் கண்டிச்சுதான் சொல்றாங்க. அப்ப நான் கொடுத்து சரியா போச்சுல, ஏன் இங்க இங்க வந்து அதை நான் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கல, ஏன் அந்த தனி தீர்மானத்தில் அவர் வந்து இணைச்சுக்கொள்ள? ஆனா இன்றைக்கு என்ன, அந்த விவசாயிகளுக்கு ஒரு நடிப்பு, அவருடைய நடிப்பு மக்களுக்கு புரிஞ்சுட்டு விவசாயிகளுக்கு புரிஞ்சுட்டு, அவங்க சட்டமன்றத்தில் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, அங்க போராட்டத்தில் கடையடிப்பு போராட்டத்தில் வேறு விதமாக நடந்துக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகத்தை கண்டிக்கிற மாதிரியும் மத்திய அரசை கண்டிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இதுதான் திமுக மிகப்பெரிய நடிப்பு. ஆமா உண்மைதான், எத்தனை அமாவாசை இருக்குது, 25 அமாவாசை இருக்கு, 24 அமாவாசை, 25 அமாவாசை இருக்குது.
குறைச்சிட்டேன். ஆமா அவ்வளவுதான் ஆயுள் காலம். இப்ப ரெண்டே முக்கு வருஷம் ஆகி போச்சு, இன்னும் எவ்வளவு இருக்குது? அதை வச்சுதான் நான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லல. எடுப்பார் என்று நம்புகிறோம், நம்பிக்கைதான் முக்கியம். இந்த மரபை காப்பாற்றுவார் என்று நம்புகிறோம். அது ஒரு புனிதமான இருக்கை. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அம்மன் என்பது புனிதமான இருக்கை. அனைத்து சட்டமன்றங்களுக்கும் நடுநிலையோடு இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு நடுநிலையோடு இருக்க வேண்டியதான் சட்டப்பேரவைத் தலைவர். அவர் நடப்பார் என்று எண்ணுகிறோம். இதற்கு மேலையும் அவர் நடக்கவில்லை என்றால் மரபை மீறுவதால்தான் மக்களுடைய பார்வைக்கு படுவார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.